நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் மறைந்த ஓவியர் அமரர் சில்பி அவர்களுடைய வாழ்க்கையில் நேரிட்ட அனுபவங்களை நாம் பார்த்து வருகிறோம். மகாபெரியவருடைய மிகப்பெரிய அத்தியந்த பக்தரான ஓவியர் சில்பி தத்ரூபமாக ஓவியங்கள் வரைவதிலே நிகரற்றவர். பெரியவருக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். பல ஆலயங்களுக்கு அவரை அனுப்பி படம் வரைய செய்து அப்படி அவர் வரைந்த படங்கள் இன்றைக்கு நம் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உலக அளவிலே லட்சோப லட்சம் பேர் வீட்டில் பூஜை அறையில் வைத்து வணங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் காசிக்கு அவரை போய் வர சொல்கிறார். முதல்ல வடமதுரைக்கு போய் வர சொன்னார். போன இடத்துல யாரை போய் பார்க்கறது, யார்கிட்ட அனுமதி கேட்கறது என்று தவித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த ஊரை சேர்ந்த ஒரு அன்பர் வடிவத்தில் வந்து அவருக்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்து விட்டு மறைந்து விட்டார். அதற்கு பிறகு அவர் கிடைக்கவே இல்லை. சில்பி அவர்களை பொறுத்த மட்டில் அப்படி வந்து தனக்கு உதவி செய்தது மகாபெரியவர் தான் என்பதிலே அவருக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. அப்படிப்பட்ட மகாபெரியவர் தொடர்ந்து இவரை ஓவியம் வரைகிறதுக்கு தூண்டி காசிக்கு போய் எழுதிட்டு வா அப்படிங்கிறார். காசியில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, காசி வந்து நம்ம ஊர் மாதிரி கிடையாது. பக்தர்கள் சுவாமியை தொட்டு வணங்கலாம், சன்னதிக்குள்ளே போய் தொட்டு வணங்கலாம். அதனால் காசி சன்னதி எப்பொழுதுமே மிகுந்த கூட்டத்தோடு இருக்கும். காசி ஹிந்துக்களுக்கான ஒரு பெரிய புண்ணிய க்ஷேத்திரம். காலகாலமாக காசியில் ஓடுகின்ற கங்காதேவி எல்லோருடைய பாவங்களையும் அவர்கள் தன்னுள் மூழ்கும் பொழுது எடுத்துக்கொண்டு அவர்களை சுத்தப்படுத்தி, அதாவது உடல் மனம் இரண்டிலும் சுத்தப்படுத்தி புண்ணியர்களாக கரை சேர்க்கிறாள். ஆக எவ்வளவு பாவம் செய்திருந்தாலும் காசிக்கு சென்று கங்கையிலே மூழ்கினால் அந்த பாவம் தொலைந்து விடும் என்பது இன்றளவும் நம் சமூகத்தில் நிலவி கொண்டிருக்கின்ற ஒரு பெரிய நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்கு காரணமான காசிக்கு சில்பி அவர்களும் வருகிறார். வந்த இடத்துல அவருக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஊரில் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் மட்டுமல்ல விசாலாட்சி, அந்த விசாலாட்சியும் ரொம்ப வந்து அன்னபூரணி சன்னதி அப்படின்னு இன்னொரு சன்னதி இருக்கு. இந்த சன்னதிகள் எல்லாம் காசியில் ரொம்ப பிரபலம். இதில் அன்னபூரணியை தான் இவர் வரைவதற்கு வந்திருக்கிறார். அங்கே என்ன ஒரு நிலை என்று சொன்னால், வருடத்திற்கு 3 நாட்கள் மட்டும்தான் அன்னபூரணி அம்மன் கோயில் திறந்திருக்கும். மற்ற நாட்களில் அதை மூடி வைத்து விடுவார்கள். காலங்காலமாக இப்படி தான் நடந்து வருகிறது. இப்போ இவர் வந்திருக்கார், இவருக்கு 3 நாள்லாம் அது சாத்தியமில்லை. ஆனாலும் ஓவியம் தானே வரைகிறார், இவர் வரைந்து கொடுத்தால் நாளைக்கு நமக்கும் அல்லவா அது ஒரு பெரிய பயன் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலை சார்ந்தவர்கள் பெரியவர் அனுப்பியிருக்கிறார் என்று தெரிந்த உடனே ரொம்ப மகிழ்ச்சி அடைந்து, அவர் வந்து ஓவியம் வரைந்து முடிக்கின்ற வரையிலான நாட்கள் எவ்வளவு ஆனாலும் சரி அவ்வளவு நாட்களுக்கும் அவருக்கு சம்பளம் கொடுத்து விடுவது, அவர் வந்து இதை வந்து ஒரு தொண்டாக செய்ய தேவையில்லை, அவர் வந்து ஒரு காரியமாகவே இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் சொல்லிவிடுகிறார்கள். அப்படி அவர்கள் சொன்ன நிலையிலே தான் இவர் வந்து அங்கே வந்து ஓவியத்தை வரைகிறார். 3 நாட்கள் மட்டுமே திறந்திருக்கக்கூடிய அன்னபூரணி சன்னதியை ஒரு வாரத்திற்கு திறந்து வைத்து விசேஷ அனுமதியை இவருக்கு தருகிறார்கள். அதே போல் காசி விஸ்வநாதரை தொட்டு வணங்கி அந்த அனுபவத்தையும் இவர் எழுதுவதற்கு துணை நிற்கிறார்கள். இப்போ காசிக்கு போயிட்டு படம் வரைந்து வெற்றிகரமாக முடித்துவிட்டு திரும்பி வருகின்ற நம்முடைய பெரியவரை, அந்த ஓவியர் இருக்கார் சில்பியை அடுத்து துவாரகைக்கு போ என்கிறார் மகாபெரியவர். குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய துவாரகை கண்ணனுடைய நகரங்களில் முதல் நகரம். இன்னும் சொல்லப்போனால் உலகின் 7 பெரு நகரங்களில் 1 நகரம் துவாரகை. 7 நகரங்கள் உலகத்தில், அதில் ரொம்ப ஒரு குறிப்பிடும்படியான ஒரு பெரு நகரம் வந்து காஞ்சிபுரம். ஒரு பக்கம் சிவாலயங்கள், மறுபக்கம் விஷ்ணு ஆலயங்கள், முருகனுக்கும் விநாயகருக்கும் கூட ஆலயங்கள். ஏன், இவர்களை எல்லோரும் கடந்து அந்த ஊரில் யமனுக்கு கோவில் இருக்கிறது. அதே போல் சமணர்கள் அவர்களுடைய தெய்வங்களுக்கு கோவில் இருக்கிறது. இப்படி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மதம் சார்ந்த ஆலயங்கள் அவ்வளவும் உள்ள ஒரே
ஒரு பெரிய தலம் காஞ்சி. ஏழு நகரங்களில் துவாரகை, காஞ்சி இதெல்லாம் அடக்கம். அப்படிப்பட்ட அந்த துவாரகை இருக்கிறது அல்லவா, அந்த துவாரகையில் கிருஷ்ணன் வசித்த வீட்டுக்கு போய் அவன் தவழ்ந்த பருவமெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்த்து படம் வரையணுங்கிறது சிற்பிக்கு இடப்பட்ட கட்டளை. துவாரகை வந்து கடல் சூழ் நகரம், கடற்கரையில் அமைந்த ஒரு நகரம். அந்த நகரத்திற்கு வந்தவர் பொதுவாக நல்ல ஞானிகள் மற்றவர்கள் எல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னாக்கா, ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த ஆற்றிலே போய் நீராடுவார்கள். ஆற்றில் நீராடுவதற்கு குளித்து வைத்து, அதுவும் கங்கை, காசிக்கு வந்து கங்கையில் குளிக்கலைன்னா எப்படி? திரு சில்பி அவர்கள் கங்கையில் நீராடிவிட்டு துவாரகைக்கு வந்து துவாரகையில் சமுத்திரத்திலும் நீராடுகிறார். இங்கே தான் அவருக்கு வந்து ஒரு அதிர்ச்சி காத்திருக்கிறது. துவாரகை கடலுக்குள்ளே துவாரகை நகரம் மூழ்கி இன்றைக்கும் தொல்பொருள் ஆய்வினர் அங்கே ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். கடலுக்குள்ளே ஒரு நகரமே மூழ்கி போயிருக்கிறது. கண்ணன் தலைநகராக துவாரகையை மையமாக வைத்துத்தான் கண்ணன் வந்து யாதவ ஆட்சி செய்தான். பலராமர் தான் அரசராக இருந்து ஆட்சி செய்தார். அந்த வகையில் துவாரகை வந்து மயனாலே உற்பத்தி செய்யப்பட்ட கட்டப்பட்ட ஒரு ஊர். வாட மாளிகை, கூட கோபுரம், குதிரைகள் வலம் வரும் வீதி, யானைகள் புளிர்கொண்டு நூற்றுக்கணக்கான யானைகள் ஓடி வரும் அளவிற்கு அகலமான வீதி என்று இந்த இடத்தை பற்றி சொல்லும் பொழுது விஸ்தாரமாக கவிதையாக விவரித்து சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட துவாரகையில் இவர் கடலில் குளித்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று ஒரு அலை வந்து இவரை உள்ளே இழுத்து கொண்டு போய்விடுகிறது. அதற்கு பிறகு அந்த அலையிடமிருந்து தப்பித்து கரை சேர நினைக்கும் பொழுது ஒரு பாறை தட்டுப்படுகிறது. அந்த பாறையை போய் இரண்டு கைகளாலே பற்றி கொள்ளுகிறார். ஆனால் அந்த பாறை முழுக்க கிழிஞ்சல்கள், அவை வந்து அவருடைய கையை கிழித்து இரத்த கொப்பளங்கள். கடல் நீர் உப்பு நீர், அதில் வந்து காயம்பட்ட கையையோ காலையோ வைத்தால் எரிச்சல் மிக அதிகமாக இருக்கும். அப்படி ஒரு எரிச்சல், அப்படியே மயங்கி விடுகிறார். கண் திறந்து பார்த்தால் அவர் வந்து ஒரு மருத்துவமனையில் இருக்கிறார். அப்பொழுதுதான் தெரிகிறது தன்னை யார் காப்பாற்றியது, தன்னை யார் இங்கே கொண்டு வந்து சேர்த்தது என்றே தெரியவில்லையே. கூடவே அவர் மனசுக்குள்ள ஒரு வருத்தம், அதாவது இந்த கையால் தான் நம்ம ஓவியம் வரைகிறதுக்கு வந்தோம், அந்த கை பூரா இப்படி இப்போ ஒரு காயமாகி போய் இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ரொம்ப வருத்தப்படுறார். ஆனால் அதற்கு பிறகு அந்த காயங்கள்லாம் குணமாகி அவர் வந்து அங்கே படம் வரைந்தார் என்பது வேறு விஷயம். இருந்தாலும் இங்கே நமக்கு கேள்வி என்னன்னாக்கா, எதுக்கு இவருக்கு இப்படி ஒரு துன்பம் வரணும்? ஏன் இவர் வந்து நல்ல காரியம் செய்வதற்குத்தானே வந்திருக்கார், இவருக்கு எப்படி இப்படி நடக்கலாம் என்றெல்லாம் நமக்குள்ளே இந்த சம்பவத்தை வைத்து கேள்விகள் வரும். ஆனால் காரணம் இல்லாமல் இந்த உலகத்தில் ஒரு காரியம் கூட கிடையாது. அதனால் இவைகளுக்கெல்லாம் பின்புலத்தில் வந்து நிச்சயமாக மிகச்சரியான காரியங்கள் இருக்கணும். அதனால் குறிப்பாக ஒன்று என்னன்னாக்கா, திரு சில்பி வாழ்க்கையில் மரணத்திற்கு சமமாக ஒரு கண்டம் இருந்தது. பெரியவர் வந்து என்ன பண்ணிட்டார்னா அதை இந்த வகையில் நீக்கி தந்து விட்டார். நீ இங்கே போ இப்படி இரு என்று சொன்னதன் மூலமாக அவர் வந்து இறை தொண்டு ஆற்ற வந்த இடத்திலே நேரிட்ட அந்த விபத்தில் அந்த இறைவனுடைய கருணையினாலேயே அவர் தப்பித்து விட்டார். பெரியவருடைய ஆசியும் ஒரு மிகப்பெரிய காரணம் என்று நாம் சொல்லலாம். துவாரகையில் படம் முடித்து அவர் வந்து நிற்கும் பொழுது ரொம்ப சந்தோஷப்படுறார் பெரியவர். அடுத்தது உனக்கு இன்னொன்று இருக்கு பத்ரி, நீ இங்கேயும் போய் படம் வரைஞ்சிட்டேன்னு சொன்னால் இந்த உலகத்தினுடைய மொத்த க்ஷேத்திரங்களையும் வரைந்தவன் என்கின்ற ஒரு பெயர் உனக்கு கிடைத்துவிடும் அப்படின்னு சொல்லவும், பத்ரிக்கு செல்லுவதற்கும் திரு சில்பி அவர்கள் சம்மதிக்கிறார். பத்ரியிலே அவருக்கு வந்து பலவிதமான அனுபவங்கள் காத்து கொண்டிருக்கின்றன. அது என்ன நாளை சொல்லு. காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குரு.